வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வாரந்தோறும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக. இந்த வாரம் மார்ச் மாதம் முதல் வாரம், ஆல்மோஸ்ட் ரெண்டே ரெண்டு ஒர்க்கிங் டேஸ் தான், பிப்ரவரியோட லாஸ்ட் எண்டு, மார்ச் மாதத்துடைய முதல் வாரம். இந்த வாரத்துக்கு உண்டான அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் கடந்த வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி முடிவடைந்த விலை 39,993, இதுதான் ரேட்டு. இதில் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எப்பவும் போல நம்ம ஒரு மந்த்லி சார்ட் போயிடலாம். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். மந்த்லி சார்ட்டை பொறுத்தளவில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஆல்மோஸ்ட் ரெண்டே ரெண்டு ஒர்க்கிங் டே தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஹையும் வரல, ஹையர் லோவும் வரல, ஹையர் க்ளோஸும் வரல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நடக்கலைனாலும் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு இந்த பக்கம் வந்து முடிஞ்சிருச்சு, செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின் தான் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 1, 2, 3, 4, 5 வரப்போகுது. அப்படின்னா இது ஒரு புல் பேக் வேவ்ன்றது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல வால்யூம் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ண முடியும். கட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெஷ் ரேலிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதர்வைஸ் இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரணும். நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம், ஒரு ஃப்ளாட் வேவ்ன்றது பாசிபிள். அப்போ அதனுடைய மினிமம் டார்கெட்ன்றது 36,821. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாத வரைக்கும் இது ஒரு புல் பேக் வேவ் தான். இந்த புல் பேக் வேவ் வந்து ஒரு லிமிட்டெடு பொட்டன்ஷியல் தான் இருக்கே தவிர அன்லிமிட்டெட் இல்லை. அப்போ லிமிட்டட் பொட்டன்ஷியல்ன்றது உங்களுக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் இந்த ஃபார்மேஷன் ஒரு ஏபிசி முடிஞ்சிச்சு வீக்லியில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கீழே இறங்க தான் செய்யும். இது நம்ம வீக்லியில் போய் பார்ப்போம் வீக்லியில் எப்படி இருக்குன்ட்டு. வீக்லி பொறுத்தளவில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ், அதாவது ஒரு தேர்டு வேவ் வந்து சப்வேவில் போகுது, இல்லைன்னா அது ஃப்ளாட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும் பட்சத்தில் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், அந்த தேர்டு வேவ்னு பார்த்தோம்னா ஒரு 1, 2, 3, 4, 5. ஃபிஃப்த் வேவ்ன்றது இன்னும் கீழே இறங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நினைக்கிறேன். இந்த 39,419 இது கட்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கரெக்ஷன்ன்றது பெருசாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு 1, 2, 3, 4, இப்போ இது ஃபிஃப்த் வேவ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 3% வேவ், ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், இது ஃபோர்த் வேவ்னு வச்சுக்கோம். ஃபிஃப்த் வேவ்ன்றது இது கீழே வந்தாகணும். ஓகே, அப்போது இல்லை இது ஒரு டயகனல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக்ன்றது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருக்க அப்சைட் ட்ரெண்ட் லைனை கட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் திருப்பி இது கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணோம். பொட்டன்ஷியல்ன்றது பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாத வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சப்வேக்குள்ள சப்வே அது மாதிரி தான் கிரியேட் ஆகுது. சரி, ஓகே, இன்னொரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் வேவுக்குள்ள மூணு வேவாக வரக்கூடிய வேவ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் அது மாதிரி வருது, இல்லை திருப்பி ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாகவே மாறுது அப்படின்னா மட்டும்தான் பெருசாக இங்கே இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இப்போதைக்கு இந்த வேவ் பேட்டர்ன்றது அப்ரப்டா பாதியில் நிற்குது. ஒன்று இந்த தேர்ட் வேவ் இங்கே இதுக்கு ஒன்று ஆரம்பித்த தேர்ட் வேவ் 1, 2, 3, 4, 5 கீழே முடியணும். அப்போ தான் ஒரு ஏபிசி முடிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல முடியும். இல்லை இது ஒரு ஃப்ளாட் வேவு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பக்கம் கிளீனாக வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 போயிருக்கு. அப்போ இங்கே ஒரு ஏபிசி வந்தாலே போதும். இது ஏ, இது பி, இந்த சிங்கிறது ஒரு 5 வேவில் வருது. அது வந்து இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இந்த 5ங்கிறது இதுக்கு கீழே வரணும், அவ்வளோதான். 39,419. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 39,600 வரைக்கும் வந்தாச்சு, திருப்பியும் வந்துட்டு கீழே வந்தது. இதுக்கு கீழே வந்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். 39,311 இல்லை 38,915 அந்த லெவலுக்கு இங்கே வந்தாலும் இதுக்கு கீழே ஒரு வாட்டி வந்தாலே ஃபார்மேஷன்றது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி வேணால் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 5 வேவ் போனதுனால இங்கே ஏபிசி ஃபார்மேஷன் நான் எதிர்பார்க்குறேன். இது வீக்லி சார்ட்டு. அடுத்து டெய்லி சார்ட்டை பொறுத்தளவில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இங்க
இங்கேருந்து கீழே இறங்கி வருது, இங்கே ஒரு 5% வேவ்னு சொல்லுது. ஓகே, இப்போ இந்த 5% வேவ் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு 1-2, அதுக்குள்ளே ஒரு ஏபிசி எக்ஸ்பேண்டர் பிளாட்டு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு கீழே ஒரு முறை டவுன் சைடு வேவ் வரணும். ஏன்னா எக்ஸ்பேண்டர் பிளாட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 1-2-3-4-5 பாசிபிள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேவு இங்கே இதனுடைய க்ளோஸு 40,701, இதனுடைய க்ளோஸு 40,673. அப்போ 40,701 லோயர் க்ளோஸ் தான் இது, 40,673 ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஒன்று. இதோட இது முடிஞ்சிடணும் இல்லைன்னு சொன்னால் புல்பேக் வேவ் இங்கே போயிடணும், 41,700 இதுக்கு மேலே போகணும்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே இறங்கி வரணும். ஓகேவா? ஸோ பேட்டர்ன்றது பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக்கில் இருக்குது. ஒன்ஸ் இந்த புல் பேக்கை விட்டுட்டு மாறுமானால் அப்போ தான் வந்து இன்னும் டவுன் சைடில் நல்ல பெருசாக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இங்கேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு 41,979 39,600 தான், இந்த ஒரு டவுன் சைட் ஃபால்க்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு புல் பேக்ன்றது பாசிபிள். கிட்டத்தட்ட ஒரு 2,500 டவுன் சைட் ஃபால் வந்திருக்கு, அதுக்கு ஒரு புல் பேக்ன்றது இங்கே இது வரைக்கும் பாசிபிள். 41,070 இப்போ 41,070 இப்போ ஆல்மோஸ்ட் 39,900 அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,200 ஒரு புல் பேக்ன்றது பாசிபிள். அதுக்கு வந்து பார்த்தோம் சொன்னால் இது ஏபிசி ஃபார்மேஷனில் இன்ட்ராடேல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் இது ஃபர்ஸ்ட் வேவ், இது கீழே இறங்கி வந்து செகண்ட் வேவு. ஏன்னா இந்த க்ளோஸை விட இந்த க்ளோஸ் கம்மி. அப்படின்னா அர்த்தம் 41,000 39,909 இந்த க்ளோஸோட இந்த க்ளோஸ் கம்மி பண்ணால் 1,000 புல் பேக் ஆல்ரெடி ஸ்டார்டடு, இன்ட்ராடேல ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது தேர்ட் வேவ்ன்றது திருப்பியும் மேலே போகணும். அப்படி மேலே போகும்போது தான் இந்த டார்கெட்ன்றது பாசிபிள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ்ன்றது எனி லாங் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் 39,590 வச்சுக்கோங்க. அப்சைடில் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,070 இதுதான் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு கீழே போகுது அப்படின்னாலும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6 கீழே இறங்கியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு 61.8 வந்துட்டு உங்களுக்கு போகும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 4 இந்த டார்கெட்டு 4 இந்த டார்கெட்ன்றது போகணும். அப்படி போச்சுன்னு சொன்னால் இந்த டார்கெட் ஓவர் ஆகிடும், அதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேன்னும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும்தான் நம்ம இந்த டவுன் சைட் பேட்டர்னை பற்றி மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லு ஃப்ரெஷ் அப்சைடு வேவ் பற்றி நம்ம பேச முடியும். அது வரைக்கும் இது வந்து ஒரு புல் பேக் வேவ் தான். அந்த புல் பேக் வேவுக்குண்டான டார்கெட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அது டார்கெட்டு 41,070 சப்போஸ் கீழே இறங்கி வருமானால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் நியூ லோன்றது, அதாவது இப்போ வந்த ரீசெண்ட் லோவை விட கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் எலியட் வேவ் அனாலிசிஸ் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குமானால், சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதுக்கு நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மார்க்கெட் பிளஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க புத்திசாலி, மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க அதி புத்திசாலி. புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்துவிட்டது ஹரும் ஸ்டாக்ஸ் இன் எலியட் வேவ் தியரி டிவிடி. பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியட் வேவ் வணிக சூட்சமம் தெரிந்திருந்தால் தற்போது விற்பனையில் எலியட் வேவ் தியரி பிகினர் லெவல் டிவிடி 3 3,000 மற்றும் எலியட் வேவ் தியரி அட்வான்ஸ் லெவல் டிவிடி 5 4,000. கையில எலியட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும்.